வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துடைப்பத்தை இந்த முறையில் பயன்படுத்தினால் வீட்டில் தீராத நோய், கடன் பிரச்சனை, வறுமை வீட்டில் குடிகொள்ளும் அப்படின்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க. என்னம்மா துடைப்பம் தானம்மா, துடைப்பத்தை எப்படி பயன்படுத்தினா என்னம்மா, இதனால என்னம்மா இவ்வளோ பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. ஆமாங்க, உண்மைதாங்க. தொடப்போன்றது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருள். தொடப்போன்றது மகாலட்சுமி குடியிருக்கிற ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். மகாலட்சுமிக்கு பிடித்த 108 பொருளில் இந்த தொடப்பமும் ஒன்றுங்க. இதை நம்ம முறைப்படி சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா ஐஸ்வர்யமும் எல்லாமே நிறையும். அது மட்டும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் தொடப்பத்தை மட்டும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தலைன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, எத்தனை பணம் வீண் விரயம் ஆகிறது, பணம் தேவையில்லாததுக்கு செலவாகிறது, தேவையுள்ள பொருளுக்கு செலவாகாமல் தேவையில்லாததுக்கு செலவாகிறது, வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதனால் நம்ம நிறைய கடன் பிரச்சனையில் மாற்றுறது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த ஒரு சிறிய தொடப்பத்தால் நமக்கு நேரிடுங்க. ஏன்னா இது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருள்னால இதை சரியான முறையில் பயன்படுத்துகிற முறை இருக்குங்க. அது என்ன முறை, எப்படி நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யும் தொடப்பத்தில் கூட நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் நிறைய அடங்கியிருக்குங்க. லக்ஷ்மி வாசம் செய்கிற பொருளில் ஒரு முக்கியமான பொருள் தொடப்பத்துக்கு உண்டுங்க. நம்ம வீட்டில் தொடப்பத்தை நம்ம எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றத இப்போ முதல்ல பார்க்கலங்க. அதாவது தொடப்பத்தை வடமேற்கு திசையில் வைப்பது மிக மிக நல்லது. காலையில் எழுந்திரிச்சவொடனே நம்ம என்ன செய்வோம், வீட்டை தொடப்பத்தால் பெருக்கும். அப்படி பெருக்கும்போது வீட்டில் யாரும் தூங்கி இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி தொடப்பத்தை வச்சு பெருக்கும்போது யாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பெருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி வீட்டிலேருந்து ஒருத்தர் வெளியே கிளம்புறாங்க, வெளியே போகிறாங்க அப்படின்னா உடனே வீட்டை வந்து நம்ம பெருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி வீட்டு வாசலையும் உடனே பெருக்கி கூட்டக்கூடாது. இது மிகவும் அமங்கலமான ஒரு செயல். இந்த மாதிரி செயல்லாம் செய்யக்கூடாது. வீட்டை விட்டு ஒருத்தவங்க கிளம்புறாங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நீங்கள் பெருக்கிறது தான் சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை எப்பவும் படுக்க வைக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்க கண் பார்வையில் படுற மாதிரியும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தொடப்பத்தை நீங்கள் படுக்க வச்சிங்கன்னா வீட்டில் யாருக்காவது நோய் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் தொடப்பத்தை எப்பவும் நிமித்தி தான் வைக்கணும். அப்படி நிமித்தி வைக்கும்போது அதனுடைய தலை பாகம் இருக்குது பார்த்திங்களா, மேலே பிடிச்சி பெருக்குவோமே அது மேல் பக்கமாகவும், கீழே சுத்தப்படுத்துகிற பாகம் வந்து கீழ்ப்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் நிமித்தி வச்சாதாங்க நல்லது. அதே மாதிரி தொடப்பத்தை வந்து இந்த ஆணி அடித்து மேலே மாட்டுறது, இந்த மாபெல்லாம் இப்போ மாட்டுறாங்க, அந்த மாதிரி தொடப்பத்தெல்லாம் ஆணி அடித்து மேலே நமக்கும் மேலே அதை மாட்டி வைக்கக்கூடாதுங்க. தொடப்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கி எடுக்கும்போது முடி, அந்த துணியோட நூல் கயிறு அதெல்லாம் மாட்டிடும். அதை வந்து செவரில் அடித்து சில பேர் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க. இது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருள். நம்ம கையால் தான் அந்த முடி அந்த இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வைக்கணும். தொடப்பம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறீங்கன்னா சுத்தப்படுத்தி நீங்கள் பாதுகாத்து வைக்கணும். எவ்வளோ எவ்வளோ தொடப்பத்தை வீட்டில் சுத்தம் பண்ணுறோமோ, சுத்தமாக நம்ம வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு வீட்டில் வறுமை இருக்காது, இந்த கடன் பிரச்சனையெல்லாம் நிகழாது, வீட்டில் பண வரவு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயந்தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயம் செய்கிறது மூலம் நம் வீட்டில் உள்ள கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடுங்க. அதே மாதிரி நீங்கள் தொடப்பத்தை வச்சு பெருக்கிறீங்கன்னு வைங்களேன், அதை உள்ளங்கையில் வச்சு அப்படியே அழுத்தி அந்த தொடப்பத்தை ரொம்ப அழுத்தி பெருக்கக்கூடாது. கொஞ்சம் மேலால் அந்த விரலால் நம்ம பிடிச்சி தான் நம்ம செய்யணுங்க. ஏன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள் இல்லைங்களா, அதை போட்டு அழுத்தக்கூடாது.
அதே மாதிரி ரொம்ப நிமிர்ந்து நின்று பெருக்கக்கூடாது. கொஞ்சம் அதுக்குன்னு மரியாதை கொடுத்து கொஞ்சம் குனிஞ்சு நம்ம பெருக்கிறது தான் ரொம்பவும் நல்லதுங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதெல்லாம் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள், மகாலட்சுமி குடியிருக்கிற பொருள்னால நாம் அதுக்கு மரியாதை கொடுத்தோன்னா அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க. வீட்டை பெருக்கிறதுக்கு ஒரு தொடப்பம் வச்சுக்கணும், அதே மாதிரி வெளியில் கூட்டி பெருக்கிறதுக்கு ஒரு தொடப்பம் வச்சுக்கணும். ரெண்டும் ஒரே தொடப்பமாக நம்ம வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பையை அள்ளும்போது, அதாவது வீட்டில் நீங்கள் பெருக்க குப்பையை அள்ளும்போது, மரத்தில் அந்த குப்பையை அள்ளும்போது வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி நீங்கள் அந்த குப்பையை அள்ளணும். வீட்டில் வெளியிலேருந்து உள்ளே வர மாதிரி அள்ளக்கூடாது. குப்பையை நீங்கள் பெருக்க அள்ளும்போது வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி நின்றுட்டு நீங்கள் அந்த குப்பையை அள்ளணுங்க. அதுதான் மிக சிறப்பு. தொடப்பத்தை ஒரு பொழுதும் யாரும் அதை தாண்டி செல்லவே கூடாதுங்க, அப்படி தாண்டக்கூடாது. அதில் லக்ஷ்மி உறைந்திருப்பதால் துடைப்பத்தை தாண்டி சென்றால் வந்த லக்ஷ்மி திரும்பி சென்று விடுவதாக ஒரு ஐதீகமே இருக்குங்க. தொடப்பம் ரொம்ப நாள் தேஞ்சி போய் வீட்டில் வச்சுக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக அதை அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்தும் போது இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை அப்புறப்படுத்தாமல் மற்ற நாள்களில் அப்புறப்படுத்திட்டு புது தொடப்பத்தை வாங்கி வைப்பது மிக மிக சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடப்பம் பெருக்கிட்டு இருக்கும்போது தொடப்பத்தோட மேல் பிடி சில நேரம் கழண்டு வந்துடும், இல்லைனா அதனோட கயிறோ எதுவும் இருந்தாலும் கழண்டிரும். உடனே நம்ம என்ன செய்யணும், அதுக்குன்னு புதுசாக ஒரு சணல் கயிறோ இல்லை நல்ல ஒரு கெட்டியான கயிறோ வச்சு தான் கட்டணும். அதை விட்டுட்டு நம் வீட்டில் உள்ள யூஸ் பண்ண பழைய துணியிலேருந்து கட் பண்ணி அந்த துணி எடுக்கிறது, பழைய அந்த பாவாடையிலேருந்து அந்த நாடா கயிறு அதெல்லாம் வச்சு அதை கட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சோன்னா வீட்டில் கண்டிப்பாக தரித்திரம் உண்டாயிடும். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தை கொஞ்சம் பார்த்து நம்ம செய்கிறது மிக சிறப்புங்க. தொடப்பம் பெருக்கி சுத்தம் செய்யும்போது யார் மீதும் பற்றக்கூடாதுங்க. இது மிகவும் அமங்கலமான ஒரு செயல், அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம செய்யணுங்க. தொடப்பத்தை கையில் வச்சுக்கிட்டே சமையல் செய்கிறது, தொடப்பத்தை கையில் வச்சுக்கிட்டே ஃபோன் பேசுகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாதுங்க. தொடப்பம் ஒரு தடவை எடுத்துட்டோமா, அதை நல்லபடியாக பெருக்கி சுத்தப்படுத்தி குப்பையை அள்ளிட்டு அதற்கான இடத்துல தொடப்பத்தை கொண்டு போய் வச்சுட்டு பிறகு நம் கைகளை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை பார்க்க போகணுங்க. இந்த தொடப்பத்தை கையில் வச்சுக்கிட்டே நம்ம இந்த வேலையெல்லாம் செய்கிறது நல்லதுக்கு இல்லைங்க, அமங்கலத்தை தான் இதெல்லாம் குறிக்குங்க. சுவாமி அறையை சுத்தப்படுத்துறது முடிஞ்ச வரைக்கும் ஒரு துணியை வச்சு சுத்தப்படுத்துறது தான் மிகவும் நல்லதுங்க. தொடப்பத்தால் சுத்தப்படுத்துறது அவ்வளவு நல்லதுக்கு இல்லை. இல்லை உங்கள் பூஜை அறை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா தொடப்ப வச்சு சுத்தப்படுத்தினாதான் சரியாக வருது அந்த தரையை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக ஒரு தொடப்பம் வச்சுக்கோங்க. இந்த ஹாலு கிச்சனு மற்ற ரூமில் பெருக்கிற அதே தொடப்பத்தை பூஜை அறையில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்க. தொடப்பத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, தொடப்பத்தில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சரியாக இந்த தொடப்பத்தை வச்சு நம்ம பராமரித்தோன்னா நம் வீட்டில் என்றைக்கும் மகாலட்சுமியின் அருட்பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும், மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.